வணக்கம். இன்னைக்கான அரிய உலக செய்திகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் கிம் ஜாங்னுடைய அப்பா காலத்தில், அதாவது 2000ல் ஆரம்பித்த 2001ல் வந்து ஒரு சிலை வந்து திறந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ரெண்டு விமன் வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. இது என்னென்னா, ஒரு தென்கொரியாவும் வடகொரியாவும் நண்பர்கள், இதுக்கு மேலே நமக்குள்ளே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்ச் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் அது வந்து திறந்து வச்சுருந்தாங்க. இப்போது ஜனவரி 19 வரைக்கும் அந்த சிலை வந்து இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை இடிச்சிட்டாங்க. கிம் ஜான் என்ன பண்ணிட்டாரு, இப்போ கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அது சிலை இருந்த இடம் வந்து இடிக்கப்பட்டிருக்கு. அங்கே வண்டியெலாம் நின்றுட்டு அந்த சிலையை எடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னோடய எதிரிடா, யாருமே அவங்க கூட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு சொல்லுவார்ல நாட்டாமல்ல, அந்த மாதிரி அவங்களுடைய சம்பந்தப்பட்ட எந்த சவுத் கொரியா பற்றி ஏதாவது இருக்கும் இல்லையா, அது எதுவுமே வந்து நார்த் கொரியாவில் இனிமேல் இருக்கக்கூடாது, அவங்களுடைய சின்னம் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து இடிச்சிடுவோம் அப்படின்னு கிம் ஜான் சொல்லியிருக்காங்க. தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து உள்ளே வந்து கும்மி அடிச்சிட்டாரு, அது யாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அடுத்தது, ஜப்பானுடைய குபோடா அப்படின்னு ஒரு நிறுவனம், இவங்க வந்து ஒரு குபோட்டா இதை வச்சு தான் குப்பட்டான்னு வந்ததோ, இவங்க வந்து ஒரு டிராக்டர் செய்கிற நிறுவனம். இவங்க வந்து என்னன்னா, அமெரிக்காவில் இந்த டிராக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவில் என்ன பண்ணிருக்காங்க, மேட் இன் யூஎஸ்ன்னு இவங்க போலியாக உதிரி பாகங்களுக்கு சீல் அடிச்சிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அது மேட் இன் யூஎஸ் கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சி இவங்க மேலே அபராதம் விதிச்சிருக்காங்க. எவ்வளவு, 2 மில்லியன் அபராதம். எல்லா இடத்துலையுமே இந்த பித்தலாட்டம் இருக்க தான் செய்யுது. அடுத்தது, 3ஆம் உலகப்போர் விளிம்பில் நிற்கிறோம். ஆமாம், உண்மைதான். ஏன்னா பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே அடிச்சிட்ருக்காங்க. நான் கூட ஒரு வாய்க்கா தாக்குறாரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதெல்லாம் சொல்லியிருப்பேன். எல்லா இடத்துலையுமே எல்லாருமே அடிச்சுட்டு நிற்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம வந்து 3ஆவது உலகப்போருடைய விளிம்பில் நிற்கிறோம், இந்த பைடன்னால் இந்த உலகப்போரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த இஸ்ரேல் காசாவில் இப்போ ஜார்டனில் டவர் 22 அப்படிங்கிற இடத்துல 3 அமெரிக்க வீரர்கள் வந்து உயிரிழந்தாங்க, 34 பேர் வந்து அடிபட்டிருந்தாங்க. அப்போ வந்து அமெரிக்காவால் போய் சக்க பதிலடி கொடுக்க முடியல. நான் இருக்கும்போது ஈரான் வந்து ரொம்ப வீக்காக இருந்தாங்க. இப்போது பைடன் வந்துட்டு ஈரானுக்கு நிறையா சப்ளை பண்ணி அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகி இப்போ தாக்கிட்டுருக்காங்க, அமெரிக்கா ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு ட்ரம்ப் வந்து இதை ஒரு எலெக்ஷன் கேம்பெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, உபயோகப்படுத்திகிட்டு இருக்காரு, இதை வச்சு அவர் உள்ளே வரலாம் அப்படின்னு. அடுத்தது, ஆஸ்திரேலியாவோட ஒரு செய்தி சேனல், செய்தி நியூஸ் சேனல், தொலைக்காட்சி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து ஒரு எம்பி, இந்த ஒயிட் கலர் கவுனில் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு எம்பி, இவங்களுடைய ஃபோட்டோவை இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய நியூஸ் சேனலில் வரும்போது இப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இவங்க எம்பி என்ன சொல்லிட்டாங்க, என்னுடைய ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி போட்டாங்க, என் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி போட்டுட்டாங்க, என் உடம்பையும் வந்து கொஞ்சம் மாற்றி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக அந்த ஆஸ்திரேலியாவோட செய்தி நிறுவனம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆமாம்ப்பா, தெரியாமல் நடந்துச்சு. இது என்ன சொல்லியிருக்காங்க, இது எங்கள் மேலே தப்பு இல்லைப்பா, இது வந்து ஃபோட்டோஷாப் மேலே தப்பு, ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மாற்றி கொடுத்துடுச்சு அப்படின்னு. ஃபோட்டோஷாப் என்ன இருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, இது வந்து ஃபோட்டோஷாப்லேருந்து வந்தாலுமே நீங்கள் ஒரு மனிதர் தானே, இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்கணும், இது எப்படி நீங்கள் அப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னு லேட்டாக திருப்பி விட்டாங்க. என் பக்கமாக ரூட் பண்ணுறேன், நான் திருப்பி உன் பக்கம் திருப்பி விட்டுறேன் பாருன்னு. அடுத்தது, ஆஸ்திரேலியாவோட கடற்கரையில் ஒரு பெண் வந்து ஸ்விம்மிங் பண்ணியிருந்தாங்க, நீந்தி கொண்டு இருக்கும்போது ஒரு ஷார்க் வந்து அவங்க காலை கடிச்சிடுச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க சிட்னியில். பெல்ஜியத்தில் ஒரு விமானம் என்ன பண்ணிடுச்சு, ஒரு ஸ்பா சலூன் ஸ்பா இருக்கு இல்லையா, அங்கே போய் தெரியாமல் இறங்கி ஒரு காரில் மோதி 2 பேர் உயிரிழந்துட்டாங்க. அந்த பைலட் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் விமானம் இறக்கும்போது என்ன பண்ணாருன்னு தெரியல, எப்படி அதுமாரி பில்டிங்கில் போய் இறக்கி காரில் போய் மோதிட்டார். இந்த செய்தி என்னென்னா, ஒரு 22 வயசு பையன் என்ன பண்ணியிருக்கான், லண்டன்லேருந்து ட்ராவல் பண்ணி ஸ்பெயின் போயிருக்கான். அப்போ போகிறதுக்கு முன்னாடி இவனுடைய நண்பர்கள்கிட்ட சாட் பண்ணியிருக்கான். சாட்டில் என்ன சொல்லியிருக்கான், அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்ததாகவும், அவன் வந்து அந்த விமானத்தை ஏதோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். இது வந்து 2 பேருக்குள்ளே நடந்திருக்கு, ப்ரைவேட்டு தான், ஸ்னாப்சாட்டில். இதை வந்து யூகேயோடைய செக்யூரிட்டி வந்து இந்த மெசேஜை எழுதிட்டாங்க, எடுத்து கண்டுபிடிச்சி இவன் மேலே பறந்துட்டுருக்கும்போதே அங்கே நியூஸ் போய் அங்கேருந்து ஃபைட்டர் ஜெட் வந்து இந்த விமானத்துக்கு பின்னாடி வந்து ஒரு சாகசம்லாம் பண்ணி இறக்கின உடனே அவனை வந்து பிடிச்சிட்டாங்க.
பிடிச்சி உள்ளே போட்டு 2 நாள் கழித்து பெயில் கொடுத்து வந்துச்சு. அதுக்கான தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. என்ன ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து அவங்க 2 பேருக்குள்ளே பேசினது, இது எப்படி ஃபஸ்ட்டு வெளியில் வந்தது, நிஜமாகவே அவன் வந்து ஒன்றும் ப்ரூஃப் கிடையாது, அவன் வந்து அந்த மாரி பண்ண போகிறான் அப்படின்னு, அதனால் அவனை வந்து விடுவிச்சிட்டாரு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அவன் மேலே பெரிய அபராதம், அந்த ஜெட்டர் ஜெட்டர் ஃபைட்டர் ஜெட்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து நஷ்டஈடு கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும். எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி தான், ஸ்னாப் சாட்டு ப்ரைவேட்டுங்கிறீங்க, செக்யூருங்கிறீங்க, என்கிரிப்டடுங்கிறீங்க, இந்த மெசேஜ் வந்து யாருமே எடுக்க முடியாதுங்கிறீங்க, அப்புறம் எப்படிப்பா உங்கள் கையில் இந்த மெசேஜ் சிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. பதில் என்ன சொல்கிறாங்க, எப்படியோ சிக்கிச்சுப்பா, ஏதோ தெரியாமல் வந்துடுச்சான், மெசேஜெலாம் கூட இனிமேல் பார்த்து பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நம்ம இந்தியா வந்து என்றைக்குமே சிங்கம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. கடற்கொள்ளையர்களிடமிருந்து பாகிஸ்தான் மாலுமிகளை செயலர்ஸை வந்து காப்பாற்றிருக்காங்க. இது வந்து 2வது தடவை சோமாலியா நாட்டு கடற்கொள்ளைகள்லாம் வந்து பாகிஸ்தான் செயலர்ஸை பிடிச்சி வச்சுருந்தாங்க. நம்ம இந்திய நேவி உள்ளே இறங்கி டிஷும் டிஷும் பண்ணி அவங்கள காப்பாற்றிட்டாங்க. அவங்களுக்கு நமக்கு வாய்க்கா தகராறு இருந்தாலுமே அங்கே தான் நம்ம வந்து இந்தியன் அப்படின்னு நிற்கிறோம், நம்மளுடைய மனிதாபிமானத்தில். அடுத்தது, இம்ரான்கானை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. ஏற்கனவே அவர் 3 வருஷம் ஜெயிலில் இருக்காரு, இப்போ வந்து இன்னும் 10 வருஷம் அவருக்கு ஜெயில் கொடுத்துட்டாங்க. தேர்தல் கிட்ட வர நேரத்தில் இந்தமாரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. எதுக்குன்னா, அவர் வந்து ஸ்டேட் ரிலேட்டடோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தெரியாமல் வெளில விட்டார், ரகசியத்தெல்லாம் வெளியில் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து பிடிச்சி உள்ளே போட்டாங்க. டெஸ்லாவோட சிஇஓ மஸ்க்கு 56 பில்லியன் ஊதியம், அதாவது சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அவர் ஜட்ஜ் வந்து அதை ரத்து பண்ணிட்டாரு, அவ்வளோ வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு அந்த போர்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, போர்ட்ஸ் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அவரை வந்து நீங்கள் ரெக்ரூட் பண்ணி வச்சு தான் நீங்கள் வந்து டெஸ்லா ரன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. போர்டு என்ன சொல்கிறாங்க, ஆமாம், அந்த ஃபியூச்சர் பேக் த்ரூ ரோபோ டாக்ஸி இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காசை வச்சு நான் மாஸுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுவேன், அந்த ஃபைனான்ஸ் பண்ணுவேன், அதுக்கு தான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. இருக்கிற பூமியை வந்து ஃபஸ்ட்டு ஒழுங்காக வச்சுக்கோங்கப்பா, அப்புறமா மாஸுக்கு போகலாம். டிக்டாக்ல வர நிறையா மியூசிக் வந்து யூனிவர்சல் மியூசிக் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து லைசன்ஸ் பெறப்பட்டது, அதை வந்து நம்ம டிக்டாக்ல உபயோகிச்சுக்கிறோம். அந்த லைசன்ஸ் வந்து ரெனியூ ஆகலையா, ஜனவரி 31 முடியுதான், டிக்டாக் வந்து அதை ரெனியூ பண்ணுறதுக்கு வரலையா, இவங்க பேசி பார்த்துருக்காங்க நடக்கலை அப்படின்னு இருக்காங்க. அதனால் ஜனவரி 31 முதல் அந்த மியூசிக்லாம் டிக்டாக்லேருந்து எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலே டிக்டாக் உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு மீதி இருக்கிற மியூசிக் தான், இவங்களுடைய மியூசிக்லாம் வந்து வராது. பெரிய நிறுவனங்கள் ஆல்ஃபபேட், அமேசான் மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாங்க டிசம்பரில் முடியிருக்கான ரிப்போர்ட். அதுபடி அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஒன்றும் காமிக்கலை, லாஸ் தான் காமிச்சிருக்காங்க, அதாவது ப்ராஃபிட் அவ்வளோவா காமிக்கலை. அதனால் அதை தொடர்ந்து ஏஐ நிறுவனத்துடைய பங்குகள் வந்து செமையாக சரிய ஆரம்பித்து 190 பில்லியன் வந்து மார்க்கெட்லேருந்து வைப் அவுட் ஆயிருக்கு. இன்வெஸ்டர்ஸ்லாம் அந்தளவு வரலை, நாங்கள் எதிர்பார்த்தளவு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் ஒன்று எதிர்பார்க்க சொன்னது, 2000 பபுள் பஸ்ட்டுன்னு ஒன்று வந்தது, இன்றைக்கி அந்த மாதிரி ஏஐ பஸ்ட் வரப்போதோ தெரில. ஏன்னா ஓவர ஏஐன்னு சொல்லி அதில் போய் காசை கொட்டி எல்லாம் பண்ணாங்க, அதில் ஒரு லெவல் தான் அப்படின்னு தெரிஞ்சு இப்போ இன்னும் பெருசாக இப்போ காமிக்காதவும் அவங்களாம் வந்து சோகமாகி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க படத்தை. ஜிஎம் உடைய ரோபோ டாக்ஸி பற்றி பார்த்தோம், குரூஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் எல்லாருமே வந்து வேலையை விட்டு அமைச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த கார் போய் ஒருத்தரை கிராஸ் பண்ண ஒருத்தரை வந்து கண்டுக்காமல் இடித்து ஒரு கொஞ்சம் அடி கொண்டு போய் தூக்கி போட்டுடுச்சு. அதை தொடர்ந்து இந்த வருஷம் 1 பில்லியன் வந்து கம்மியாக தான் செலவு பண்ண போகிறோம், காஸ்ட் கட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்த்தது தான். மலேசியாவுடைய புது மன்னரா சுல்தான் இப்ராஹிம் ஜோஹர் ஸ்டேட்லேருந்து நியமிச்சிருக்கார். மலேசியாவில் 6 குடும்பம் இருக்குது, அரச குடும்பம். அதில் இருக்கிறவங்க தான் வந்து ஒரு ஒருத்தராக டேர்ன் எடுத்து அந்த ராஜாவாவாங்க. அதன்படி இப்போ இந்த 5 வருஷத்துக்கு சுல்தான் இப்ராஹிம் அவர் தான் வந்து பொறுப்பேற்றிருக்கார் நேத்திக்கு புதன்கிழமை. அடுத்த செய்தி, கூகுள் வந்து அவங்களுடைய விளம்பர பிரிவில் வருவாய் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன குவார்டருடைய ரிசல்ட்டு சொன்னதில் அவங்களுடைய பங்குலாம் 6% வந்து குறைஞ்சிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய காம்படிட்டர் அமேசான், ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இவங்க இதெல்லாம் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் போகுது, அதனால் யூடியூப் கூகுளுக்கு வந்து கொஞ்சம் வருவாய் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தில் பார்க்குறோம் இல்லையா, அவங்க தான் வந்து அமேலியா இயர்ஹார்ட். இவங்க 1932 அட்லாண்டிக்
கடலை வந்து கடக்கிறதுக்காக தனியாக போயிருக்காங்க. ஒரு ஒரு கப்பல் இதில் கப்பல் இல்லை ஒரு விமானத்தில். அப்போ என்ன ஆயிருக்கு, இவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. 87 வருஷம் கழித்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கடலுக்கு அடியில் அவங்க தொலைஞ்சு போன அந்த விமானத்துடைய பீசி இருக்குது, அதை வந்து நாங்கள் சோனார் வேவ்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. இன்னும் அதுவான்னு தெரியல, அது வந்து இறங்கி பார்க்க போகிறாங்க. படத்தில் தெரிகிறவர் தான் அர்ஜென்டினாவுடைய பிரசிடென்ட் மிலே. இவர் டிசம்பர் மாதம் தான் வந்து பதவியேற்றார். அர்ஜென்டினா ஏற்கனவே நான் பல செய்திகளில் சொல்லியிருக்கேன், 200% தாண்டி வெனசுலாவை ஓவர் டேக் பண்ணி பணவீக்கத்தில் முதல்ல இருக்காங்க அப்படின்னு. இப்போ ஆம்னி பஸ் அப்படின்னு ஒரு லா பாஸ் பண்ண போகிறாங்க. அந்த லா வந்து இவங்களுடைய இந்த எக்கானமி பணவீக்கத்திலேருந்து இவங்களை வெளில கொண்டு வந்து இவங்களை படிப்படியாக கொஞ்சம் பழைய நிலைமை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய எலெக்ஷன் கேம்பெயினும் அதுதான், அர்ஜென்டினாவை வந்து நான் திருப்பி மீட் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரொம்ப படு மோசமாக இருக்குது அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. அடுத்தது அவ்வளோதான் செய்திகள். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் படித்த சுவாரஸ்யமான செய்திகள். அதாவது இருந்தது அப்படின்னு நான் அப்டேட் பண்ணுறேன். வணக்கம், டேக் கேர், பாய் பாய்.